my question. I'm getting so much of negative thoughts in my mind. I'm also getting a thinking like, I'm going to lose my parents. How to solve this, Ayya? இப்ப இது வந்து நம்ம நாமளா வந்து ஒரு கற்பனை பண்ணிட்டு அந்த கற்பனைக்கு நாமளே உயிர் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதனால நம்ம வந்து இப்ப இதுலதான் என்னன்னு சொல்லி சொன்னா, நெகட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் தாட்டா இருந்தாலும் சரி, நம்ம செயலுக்கு தேவையானதா இருந்ததுன்னா நம்ம எடுத்துக்கலாம். உதாரணமா நம்ம ஒரு இருட்டுக்குள்ள போக வேண்டி இருக்கு. இருட்டுக்குள்ள போகும்போது நம்ம இருட்டுக்குள்ள போறோமே, இங்க பாம்பு ரொம்ப இதா கிடக்குமோ நெட்டு ஒரு பயப்பட்டோம்னு சொன்னா அதுல ஒரு அந்த அந்த நெகட்டிவ் தாட்டு தான். ஆனால் இருந்தாலும் அது ரீசனபிளான ஒரு வார்னிங்காக நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம கொஞ்சம் ஒரு நல்ல லைட் எடுத்துக்கிட்டு போகலாம், கேர்ஃபுல்லாக போகலாம். இல்லை நம்ம ஒரு சின்ன ஒரு கைத்தடி கூட வச்சுக்கிடலாம். எதையாவது ஒன்று வச்சுட்டு நம்ம போனோம்னு சொன்னால் நம்ம அந்த நெகட்டிவ் தாட்டை கூட நம்ம பாசிட்டிவாக பயன்படுத்திக்கிட்ட மாதிரி அர்த்தம். மற்றபடி நம்ம வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டே நம்ம வந்து இங்கே பாம்பு வந்துடுமோ பேய் வந்துடுமோன்னு சொல்லி அப்படி ஏதாவது ஒன்றுன்னு சொன்னால் அதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே அதெல்லாம் பாம்பெல்லாம் வர்றதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை. அப்படிலாம் இருக்கும்பொழுது நம்ம தேவையில்லாமல் ஒரு நெகட்டிவ் தாட்டை நம்ம வளர்த்துட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ இதில் நம்ம அதான் நம்ம அந்த தாட் அண்ட் திங்கிங்கிற புக்கை நீங்கள் கொஞ்சம் படிச்சிங்கன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம தாட்டுங்கிறது நம்மள அறியாமல் வரும். அதே மாதிரி நெகட்டிவ் தாட்டும் அது பாட்டுக்கு வரும். வர்றதுக்கு நமக்கு வாய்ப்பு அந்த இதை வந்த தாட்டை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறா இருந்தான்னு சொன்னால் செயலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். தாட்டை ரெகுலேட் பண்ணணுங்கிற வேலை கிடையாது. எத்தனை வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொல்லி வந்தால் வந்துட்டு போட்டுன்னு சொன்னால் பாம்பு வந்தால் வந்துட்டு போட்டுன்னு அர்த்தம்ல. இந்த தாட்டு வந்தால் வந்துட்டு போட்டுன்னுட்டு நம்ம ஈஸியாக எடுத்துக்கிடணும். அந்த தாட்டு வந்து அப்படிதான் சொல்லும், தேவையில்லாதெல்லாம் சொல்லும். அதனால தாட்டு இந்த மாதிரி தாட்டு வந்தாலும் ஆயிரம் தாட்டு வந்தாலும் ஆயிரம் நெகட்டிவ் தாட்டு வந்தாலும் வந்துட்டு போட்டோம்னு சொல்லி அந்த தாட்டுக்கு நீங்கள் முழு மனசோட அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் எந்த அளவுக்கு முழு மனசோட அனுமதி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் தாட்டு உங்களுக்கு உங்களோட ஈஸியாகவே போயிடும். சொல்லப்போனால் நம்ம சண்டை போடுறதுனால நெகட்டிவ் தாட்டே வேண்டாம்னு சண்டை போடுறதுனால தான் நெகட்டிவ் தாட்டே பலம் வருது. அதனால நெகட்டிவ் தாட்டு கூட இருந்துட்டு போட்டோம் பண்ணிட்டு, ஏன்னா அது இயற்கையா வருது, நாம கொண்டாடனே கொண்டாடல, அதுவா வருது. அதுவா வர்றதெல்லாம் வந்துட்டு போட்டோம் தாராளமா வரட்டும்னு சொல்லி மனப்பூர்வமான அனுமதி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த நெகட்டிவ் தாட் கூட தானாவே மாறும். நன்றிங்க. அடுத்த கேளுங்க. எண்ணங்கள் வரும்போது அவற்றை அப்படியே விட்டுவிட வேண்டும் என்பது சாதாரண மனிதனுக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒன்று. மனச்சோர்வில் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு இது சாத்தியமா? ஏதோ ஒரு உணர்ச்சியினால் பாதிக்கப்பட்டு அதனால் மனச்சோர்வில் இருப்பவர்களுக்கு இதை எப்படி புரிய வைப்பது? இப்போ மனச்சோர்வு என்பதே கிட்டத்தட்ட ஒரு நோய் மாதிரி ஆயிட்டுன்னு சொல்லி சொன்னா சில ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் பண்ண வேண்டியிருக்கும். அதனால இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை பயன்படுத்தி நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் ஒன்றா ஒருவேளை ஒரு இப்போ சில நம்பிக்கைகளை வந்து எடுத்துட்டு வச்சுக்கிட்டானாலும் கூட அந்த நம்பிக்கைகளை அவங்களுக்குன்னு சொல்லி சில நம்பிக்கைகளை காயின் பண்ணணும். காயின் பண்ணி அந்த நம்பிக்கையே அவங்க நம்புற மாதிரி விசுவாசம் பண்ற மாதிரி எடுத்துக்கிட்டான்னு சொன்னா அது மெல்ல மெல்ல போய் அந்த மனச்சோர்வை கொஞ்சம் நீக்கும். அப்புறம் அதுக்கு பிறகு மன எண்ணத்தை ஃப்ரீயா ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரி அடுத்த நாடு முறைக்கு வரலாம். எடுத்த எடுப்புல அவங்களால வந்து எண்ணங்களை அப்படியே ஏற்றுக்கிடுறதுங்கிற மாதிரிலாம் வர்றது கொஞ்சம் கஷ்டம். அதனால அவங்கள பொறுத்தவரை ஒரு ஏதாவது டிஃபெக்டா இருக்கிறவங்களுக்கு வந்து சில நம்பிக்கைகளை ஏற்றுக்கிட்டா தான் கரெக்டாகும். அப்போ சில நம்பிக்கைகளுக்கு சில கான்செப்ட்களை வந்து ஏற்றுக்கிடணும். இப்போ சொல்ல போனான்னு சொன்னால் இறைவன் என்னை பார்த்துக்கிடுவான், இறைவன் என்னை காப்பாற்றுவான். நீ நினச்சிட்டானாலும் கூட நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒரு பெரிய சக்தி நம்மளுக்குனால இருக்கு, அப்போ நம்ம ஏன் பயப்படணுங்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு உள்ள ஒரு ரியாக்ஷன் வர ஆரம்பிச்சோம். அப்படி இந்த மாதிரி முதல்ல அவங்க கொஞ்சம் ஏதோ ஒரு வகையில் அவங்க கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணி அவங்க அந்த நோய் தன்மையிலேருந்து கொஞ்சம் விடுபட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் பெரும் சகஜ நிலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம கான்செப்ட் போதும். இப்போ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராஆர்டினரியாக இருக்கிறாங்க. இவங்க வந்து கொஞ்சம் விதிவிலக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணியெல்லாம் நம்ம இது பண்ண முடியாத அளவில் ஏதோ அவங்க கன்வின்சிங்காக சொல்கிற மாதிரி சொல்லி அவங்க சில நம்பிக்கைகளை வச்சுக்கிடணுங்கிற முடிவுக்கு வந்து அந்த நம்பிக்கைகளே அவங்களுக்கு பணப்படுத்துகிற மாதிரி சில இது இருக்கும். அப்போ அது வந்து இந்த மாதிரி சில பாசிட்டிவான சில கான்செப்டில் வச்சுக்கிட்டு இறைவனே நமக்கு உதவி பண்ணுறான் அல்லது இயற்கையை உதவி பண்ணுது அல்லது யாரோ உதவி பண்றாங்கிற மாதிரி நம்ம பயப்பட தேவைங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வரும். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம்ல கடவுள் நம்பிக்கை ஓகேங்களா? இது அப்போ இப்ப யாருக்கு
இந்த கடவுள் நம்பிக்கை அவசியம் இல்ல. இப்ப இவங்க அந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட்ல இருக்கிறாங்கல்ல, டிஃபெக்ட்ல இருக்கிறவங்க அதே மாதிரி கடவுள் நம்பிக்கையுமே கூட சிலவங்க அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லைன்னுட்டு இருக்கிறவங்கள நம்ம எப்படி சரி பண்றது? அறிவுபூர்வமா சிந்திக்கிறதுக்கு தயாரா இல்லாதவங்களெல்லாம் ஒரு நம்பிக்கைகளை கொடுத்துதான் நம்ம இருப்போம். அது கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் சரி, எந்த நம்பிக்கையா இருந்தாலும் சரி, அவங்க நம்புற மாதிரி இதே ஒன்று சொல்லி அந்த நம்பிக்கையை அவங்களுக்கு வேலை செய்ய வைக்கிற மாதிரி பண்ணோம்னு சொன்னா அது வந்து முதல்ல ஒரு அவங்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணணும். அப்புறம் அதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையில் அப்புறம் அவங்களே தன்னையே நம்ம சார்ந்திருக்கலாம். அதுக்கப்புறம் நம்பிக்கைங்கிறது அடுத்தவங்கள சார்ந்தது தானே, யாரோ ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை நம்ம சார்ந்திருக்கோம், நமக்கு தெரியல, யாரோ சொல்றத நம்பி நம்ம கொஞ்சம் அப்படி இருக்கிறோம். அப்படி இருக்கும்பொழுது அது நம்ம நம்மளை கொஞ்ச நேரம் அது இது பண்ணுது. ஒரு பேலன்ஸ் பண்ண பிறகு நம்ம நம்மளை நாமளே நம்புற மாதிரி இருக்கிறது வந்து நம்ம அறிவுபூர்வமாக நம்ம செயல்படுறது தான். அப்போ அறிவுபூர்வமாக செயல்படுறதுக்கு முன்னால இந்த மாதிரி இதுகளில் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை அடிப்படையில் உள்ள செயல் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு, ஒரு இவங்களை கொஞ்சம் காப்பாற்றி அடுத்த கட்டத்துக்கு கூட்டு போகும். அப்போ நம்ம மனசை நம்மள சிம்பிளா புரிஞ்சுக்கிற அந்த ஒரு ஞான மார்க்கத்துக்கு வரக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி இல்லாதவங்க வந்து ஒரு பக்தி மார்க்கத்தில் கூட ஆரம்பத்தில் இருக்கலாங்களா? எதையாவது ஒன்று ஒரு நம்பிக்கை வச்சு தான் அவங்க நம்மளை கொஞ்சம் காப்பாற்றிக்கிட முடியும். இல்லைன்னு சொன்னால் நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லையோன்ட்டு சொல்லி ஒரு தடுமாற்றம் அவங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு.